பேஜ் நம்பர் 14ல் அதை திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸுக்கு வந்து ஃபைவ் கண்டுபிடிச்சிருக்கோமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். சரி, இப்போ நம்ம எக்ஸுக்கு வெளியே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் வாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, செஸ் அண்டு கேரம். நம்ம கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த டயக்ராமில் உள்ள ஒவ்வொரு டேர்ம் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு டேர்முக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். சரி, இந்த சிக்ஸ் இருக்குது பார்த்தா, சிக்ஸுக்கு என்ன மீனிங், ஆல் தி த்ரீ கேம், மூணு கேமே விளையாடுறவங்க ஆறு பேர். அப்போ இந்த சிக்ஸுக்கு என்ன மீனிங்னாக்கா, மூணு கேமே விளையாடுறவங்க, ரைட்டு. இந்த எக்ஸுக்கு என்ன மீனிங், எக்ஸுக்கு வந்து செஸ் அண்டு கேரம் ஒன்லி. ஏன்னா சப்ராப்னு எழுதியிருக்கோம், சப்ராப்னு எழுதுனது எல்லாமே ஒன்லின்னு நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன மீனிங்னா, செஸ் அண்டு கேரம் ஒன்லி. சரி, அப்போ இந்த டூக்கு என்ன மீனிங், இந்த டூக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஒன்லி. அதான் இந்த டூக்கு மீனிங். அப்போ இந்த ஃபோருக்கு என்ன மீனிங், செஸ் அண்டு டேபிள் டென்னிஸ் ஒன்லி. சரி, அப்போ இந்த த்ரீக்கு என்ன மீனிங், ஒன்லி டேபிள் டென்னிஸ். த்ரீக்கு என்ன மீனிங், ஒன்லி டேபிள் டென்னிஸ். சரி, அப்போ டுவெல் மைனஸ் சிக்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன மீனிங், ஒன்லி செஸ், செஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. இந்த டுவெல் மைனஸ் சிக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ போட்டிங்கன்னா செஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. நம்ம எக்ஸ் தான் வேலைக்கு முடிச்சுமே, அந்த எக்ஸோட வேலை கொண்டாந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதோ அதுதான் இதுக்குள்ளே ஆன்சர். அப்போ இதுக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னா, டுவெல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி செஸ். அப்போ தேர்ட்டீன் மைனஸ் எக்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்லி கேரம். கிளியரா? இப்போ நீங்கள் கொஸ்டின் வாங்க, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருல, செஸ் அண்டு கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் கேரமும் விளையாடுவாங்க, ஆனால் டேபிள் டென்னிஸு விளையாட மாட்டாங்க. அப்போ என்ன என்ன அர்த்தம், அதுக்கு வேறு எப்படி சொல்லலாம் அதை, அப்போ விளையாட மாட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒன்லின்னு சொல்லிடலாமா, ஒன்லி செஸ் அண்டு கேரம் சொல்லலாமா, பேக்கில் எழுதி பரல, செஸ் அண்ட் கேரம் ஒன்லி எழுதலாமா. அப்போ செஸ் அண்டு கேரம் ஒன்லினா நம்ம எது சொல்கிறோம் இங்கே, செஸ் அண்டு கேரம் ஒன்லி அப்படின்னா எது வரும், எக்ஸு. இந்த எக்ஸுக்கு மீனிங் சொல்லுங்க, போப்போம் எக்ஸுக்கு மீனிங் என்ன, சப்ரா பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ ஒன்லின்னு சேர்த்துங்க, எதுக்கு எதுக்கு இடையில் இருக்குது, செஸ் அண்டு கேரம். அப்போ ஒன்லி சேர்த்திங்கனாக்கா செஸ் அண்டு கேரம் ஒன்லி, அதான் எக்ஸு. அப்போ கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க, செஸ் அண்டு கேரம் ஒன்லி, செஸ் அண்டு கேரம் ஒன்லி அப்படின்னாக்கா அதுக்குள்ளே வேல்யூ, அதுக்குள்ளே வேல்யூ வந்து எக்ஸு. அப்போ எக்ஸுக்குள்ளே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர், ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் வந்து ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாரு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்லி செஸ். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்லி செஸ். இப்போ ஒன்லி செஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டயக்ராமில் போய் பார்க்கலாம், இது ரெண்டாவது கொஸ்டின், இது தேர்ட் கொஸ்டின். அப்போ ஒன்லி செஸ், ஒன்லி செஸ் நம்ம டயக்ராமில் எங்கே சொல்லியிருக்கோம், ஒன்லி செஸ். இந்த டுவெல் மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுக்கு என்ன மீனிங், தட் இஸ் ஒன்லி செஸ். அப்போ ஒன்லி செஸ்னாக்க இந்த டுவெல் மைனஸ் எக்ஸ் எழுதிடுவோமா. அப்போ ஒன்லி செஸ் இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா, டுவெல் மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டுவெல் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ். அப்போ என்ன வரும், இட்ஸ் ஈக்குவல் டு செவன், செவன் ஸ்டூடெண்ட்ஸ். செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி செஸ். கிளியரா? அடுத்து பாருங்கள், அடுத்து ஒன்லி கேரம், கேரம் மட்டும் விளையாடுங்க. அப்போ இந்த டயக்ராமில் ஒன்லி கேரம்னா எதை மீன் பண்ணுது, ஒன்லி கேரம்னா இங்கே தேர்ட்டின் மைனஸ் எக்ஸ், தேர்ட்டின் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி கேரம். அப்போ தேர்ட்டின் மைனஸ் எடுத்து எழுதிங்க, ஒன்லி கேரம் வந்து தேர்ட்டின் மைனஸ் எக்ஸு. அப்போ என்ன வரும், தட்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ். அப்போ தேர்ட்டின் மைனஸ் ஃபைவ் வருது, தேர்ட்டின் மைனஸ் ஃபைவ் வந்து எயிட். அப்போ எயிட் ஸ்டூடெண்ட்ஸ், எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஒன்லி கேரம். கிளியரா? இப்போ நம்ம வெண்டைகரம் போட்டு நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் என்ன அவங்க வச்சுக்கணும், இங்கே இந்த டுவெல் மைனஸ் எக்ஸு அப்படிங்கிறது நம்ம சப்ரா பண்ணி எழுதியிருக்கோம், இங்கே எழுதும்போதில் சப்ரா பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ சப்ரா பண்ணி எழுதுனோம்னா அதுக்கு வந்து ஒன்லி செஸ், இது ஒன்லி கேரம், ஒன்லி டேபிள் டென்னிஸ், அதான் மீனிங். இப்போ சாதாரணமாக டுவெல் அப்படிங்கிறதுக்கும் இல்லை சப்ரா பண்ணி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டுவெல் அப்படின்னா என்ன மீனிங், டுவெல் அப்படிங்கிறது பிளேயிங் செஸ் செஸ் விளையாடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ செஸ் அவனுக்கு விளையாட தெரியும், செஸ் விளையாடுவான். அப்போ எக்ஸ்ட்ரா கூட அவனுக்கு கேரமோ இல்லை டேபிள் டென்னிஸோ விளையாட கூட அவனுக்கு தெரியலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சப்ரா பண்ணி எழுதிட்டீங்கன்னு வைங்களா, சப்ரா பண்ணி எழுதி இங்கே த்ரீன்னு போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ த்ரீக்கு என்ன மீனிங்னா ஒன்லி டேபிள் டென்னிஸ், ஒன்லிங்கிற வார்த்தை வந்துடுது. இப்போ சப்ரேட் பண்ண உடனே அது ஒன்லிங்கிற மீனிங் வந்துடுது.
அப்போ சப்ராபன் எழுதுறதுக்கும் சப்ராபன் எழுதாமல் இருக்கிறதுக்கும் என்ன மீனிங்னா, சப்ரா பண்ணல அப்படின்னா அவன் அவனுக்கு செஸ் விளையாடுவான், அது மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் சப்ராபன் எழுதணும்னா ஒன்லி செஸ், செஸ் மட்டும்தான் விளையாடுவான், செஸ் மட்டும்தான் தெரியும், அதான் மீனிங். கிளியரா? இப்போ நீங்கள் வெண்டையரோட மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மீனிங் சொல்ல தெரிஞ்சாவே நீங்கள் வந்து அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எடுத்து இங்கே ஒன்று போய் சப்ஸ்டியூ பண்ணிடலாம், எடுத்து எழுதி நம்ம ஆன்சரை ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். கிளியரா? இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு, இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.